அதான் சொன்னேன், பொண்ணா பையனா அது அந்த எப்ப தூக்கின்னு போறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம எழுந்து பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் இருப்போம். மாசம் மாசம் 3000 ரூபாய் தருவாங்க. அந்த 8 மாசத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ஏஜென்ட் வந்து அங்கே நின்று இருந்தாங்க அந்த சண்டை போடுற இடத்துல. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி ஏமா இவ்வளோ கடங்காரங்கெல்லாம் இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க, வாங்க நான் இது மாதிரி வாடகை தாயாக வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபா வாங்கி தரேன். நாங்கள்னா போய் இன்னொருத்தரும் கல்யாணம் நாங்கள் போய் குழந்தை பெத்துன்னு பெத்து கொடுத்துட்டு வந்தோம். நாங்கள் அதெல்லாம் பெற்று கொடுத்துட்டு வந்துட்டு உடனே இது மாதிரி எங்களுக்கு ஒரு வயிறு வலியோ ஒரு உடம்பு சேரலன்னு சொல்லிட்டு போனோம்னா கூட அவங்க ஒரு இதுவாக ஒரு அலிசியமாக இருப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. பேஷண்ட்டெல்லாம் பார்த்துட்டு லாஸ்டில் தான் நம்மளை பார்ப்பாங்க ஒரு திடீர்னு. அப்புறம் பார்த்தா அவங்க தரல, டாக்டரும் அவங்களும் ஏஜென்ட்டு பிரிச்சின்னுக்கிறாங்க அந்த 50000 ரூபாய். ஊசி போட்டுருவாங்க அதுக்கு, அந்த பால் சுரக்காத அளவுக்கு அந்த இது இல்லாத அளவுக்கு ஊசி போட்டு அமைச்சிடுறாங்க. கலர்லாம் பார்ப்பாங்க, சிவப்பாக்குறாங்களா கருப்பாக்குறாங்களா சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா கருப்பாக்குறவங்க எடுக்க மாட்டாங்க. இப்போல்லாம் ரெண்டு கரு மூட்டை வைக்கிறதுனால 3 கரு மூட்டை வைக்கிறதுனால ஒரு பாப்பாக்கு 3 லட்சம் ரூபா, 2 பாப்பாக்கு 6 லட்சம் ரூபா வாங்குறாங்க. இப்போ இருக்கிற வீடெல்லாம் வர வாங்கி தராங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் வீடு வாங்கி கொடுத்துக்கிறாங்க, பைக் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அதை பார்த்து எங்களுக்கு போறா அப்படின்னா நம்ம ஏன்டா இப்போ போய் குழந்தை பெற்று கொடுக்குற போயிடுமே, 10 வருஷத்துக்கு முன்னே பெற்று கொடுத்துருவாங்க யோசிக்கிறாங்க. அந்த குழந்தைய பேச்சு எங்கன்னா பார்த்தா இதுதான் உங்க குழந்தைன்னு சொல்லுவாங்களா சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது அழுவாங்க, ஏமா நீ குத்துட்டு செத்துற போறிய எங்களை விட்டுட்டு சொல்லிட்டு பசங்க மாதிரி அழுவாங்க. ஆனந்த விகட நேயர்களுக்கு வணக்கம், நான் நேஹா. இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சரகசி. சரகசி அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் வார்த்தை வந்து லத்தீன்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு பதிலாக அல்லது ஒருவரின் இடத்தில் அப்படிங்கறதான் அர்த்தம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வாடகை தாய். அப்படி ஒரு வாடகை தாய் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்கம்மா. என் பேர் சுமதி. எங்கள் வீடு வேசார்படி. எனக்கு 4 பசங்க, 3 பொண்ணு, 1 பையன். உங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு? எங்கள் வீட்டுக்கார் ஆட்டோ ஓட்டுறேன். ஸோ எப்போ இந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்கம்மா, நம்ம ஒரு வாடகை தாயா இல்லை அப்படின்னு? கடன் பிரச்சனால தான் இந்த முடிவு வந்து. ஸோ யார் உங்களை வந்து ஃபஸ்ட்டாக அணுகுனா? ஒரு அதான் இது மாதிரி கடன் தொல்லை நிறைய ஆயிடுச்சு எங்களுக்கு. அதனால் பசங்க படிக்க வைக்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப கடை வாங்கிட்டு இருந்தோம். அது மழை சீசனில் எங்கள் வீட்டுக்கார் ஆட்டோ ஓட்டுறதுனால கொடுக்க முடியாத போயிடுச்சு அந்த கடத்தை. அவங்க வந்து காசு கேட்டாங்க, ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசுறது கேட்டாங்க. அப்புறம் அந்த ஏஜென்ட் வந்து அங்கே நின்று இருந்தாங்க அந்த சண்டை போகிற இடத்துல. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி ஏமா இவ்வளோ கடங்காரங்கெல்லாம் இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க, வாங்க நான் இது மாதிரி வாடகை தாயாக வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபா வாங்கி தரேன் சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் பசங்களும் எங்கள் வீட்டுக்கார போகக்கூடாது தப்பு அதெல்லாம் என்னத்துக்கு நமக்கு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, சரி சும்மானா வா என் கூட சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சேரில் உட்காந்துக்கும் போது ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. என்னம்மான்னு கேட்டேன் நான், இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தைலன்னு எங்கள் மாமியார் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எங்கள் வீட்டுக்கார டைவர்ஸ் பண்ணுறதுக்கு பேப்பர்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு. சொன்னோடனே எனக்கு மனசு கொஞ்சம் இதுவாகிச்சு. அப்புறம் நான் போய் அவங்கக்கிட்ட சொன்னேன், இல்லைம்மா நான் போகிறேன் வாடகை தாயாக இருக்கிறேன் நான் சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் சொன்னேன். அப்புறம் அவங்க இட்டுனு போய் டாக்டருக்கெல்லாம் காமிச்சாங்க இந்த மாதிரி. அவங்க அப்பயே ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டோன்னே அப்புறம் எங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு பேர் இது எங்கே இருக்கிறீங்க எதாக இருக்கிறீங்க சும்மா நார்மலாக கேட்குற மாதிரி கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் சொன்னேன் சரி சொல்லிட்டு அதோட இட்டுன்னு வந்துட்டாங்க. இட்டுன்னு வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பசங்களுக்கு சாப்பிட்டு படுகிற சமயத்தில் இது மாதிரி சொன்னேன். சொன்னவொன்னே உன் இஷ்டம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சொன்னவொடனே மரணத்தை நான் இது மாதிரி வாடகை தாயாக போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ஆதார் அட்டை ஓட்டை ஐடி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வாடகை தாயாக போகிறதுக்கு நான் முன் வந்தேன். ஸ்கேன்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாடகை தாயாக அவங்க
ஒரு நாள் தங்க வச்சு அந்த இது செலுத்தினாங்க, கருவை செலுத்தினாங்க. செலுத்தினோடனே நான் வாங்குறவங்க எங்களை பார்த்துக்கிறாங்க, இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இவங்க தான் நான் வாங்க போகிறாங்கன்னு அவங்க எங்களை பார்த்துருக்குறாங்க, வலிது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்போ ஆரம்பத்துலேயே எல்லாத்தையும் பேசிக்கணுமா, கையத்தெல்லாம் போட்டோன்னே பாதியில் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதே மாதிரி மேல் கொண்டு காசெல்லாம் கேட்கக்கூடாது, அந்த குழந்தைய வந்து நீங்கள் பார்க்கணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் அவங்க அப்பயே கேட்குறாங்க, இது நம்ம குழந்தை இல்லை, இது மற்றவங்க குழந்தை, இதை வந்து உரிமையெல்லாம் கொண்டாடக்கூடாது, நீங்கள் காசு கோசம்தான் நீங்கள் வாடகை தாயாக போகிறீங்க. அப்புறம் 10 மாதம் சுமந்து இது ஆகிட்டோனையும் எங்களுதெல்லாம் உரிமை கொண்டக்கூடாது சொல்லிட்டு அவங்க டாக்டர் இதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. சரிமான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒத்துக்கினோம். அதுக்கப்புறம் நாங்கள் இது போகும்போதெல்லாம் இது அங்கேயே ஒரு ஹாஸ்டல் மாதிரி எடுத்து தங்க வச்சுக்கினாங்க. இங்கே இப்போ 4 மாதம் வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்தோம். அந்த கருவை குத்தவனையும் வயிற்றில் சுமந்துட்டவனையும் 4 மாதம் வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்தோம். வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் 5வது மாதம் ஆயிடுச்சு, வெளியே யாருன்னா பார்த்தா அசிங்கமாக நினைக்க போகிறாங்கன்னு வயிறு தெரிய போக சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே போய் சும்மானா எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிற சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரிட்டுன்னு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டார். அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு 10 பேர்கிட்ட இருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். 10 பேர்கிட்ட இருக்கோ, 11 போய் சேர்ந்துடும். அது வரைக்கும் அவங்க எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம நார்மல் குழந்தைக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ், இது மாதிரி எதை ஒன்றால் பார்த்து பார்த்து அவங்க செஞ்சாங்க அந்த குழந்தை பிறகுற மட்டும். ஆனால் 8 மாதத்துலே தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க, நார்மல் குழந்தெல்லாம் பொருளில் 8 மாதத்துல பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுத்துக்கிறாங்க. 8 மாதத்துலேயே எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ஆனால் கண்ணு மூச்சு பார்க்கத்தான் கூட அந்த குழந்தை நான் அந்த தொட்டிலில் கூட இருக்காது, அது கருப்பா செவப்பா பொண்ணா பையனா அன் பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது, அது அவங்க எடுத்துன்னு போயிடும். ஸோ இந்த வாடகை தாய் அப்படிங்கிறது வந்து சட்டப்பூர்வமா இருக்கு, அதுக்கு பாதுகாப்பு சட்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? ஆரம்பத்தில் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி சட்டம் இதெல்லாம் பற்றி சொல்லலை, அது தெரியாது எங்களுக்கு, இவ்வளோ அமௌண்ட்டு இதெல்லாம் பற்றி தெரியாது. நாங்கள் அதெல்லாம் பெற்று கொடுத்துட்டு வந்துட்டு உடனே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வயிறு வலியோ ஒரு உடம்பு சேரலன்னு சொல்லிட்டு போனோம்னா கூட அவங்க ஒரு இதுவாக ஒரு அலிசியமாக இருப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. பேஷண்ட்டெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டில் தான் நம்மளை பார்ப்பாங்க ஒரு திடீர்னு. அதனால நாங்கள் வந்து இந்த ஜி ஸ்மார்ட் மூலிமா வந்ததுனால எங்களுக்கு நிறைய இந்த எங்கள் உடம்புக்கு இன்சூரன்ஸ் இப்போ இது பண்ணுறாங்க, நிறைய தேவைகள் எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு கருவு தான், இப்போல்லாம் வந்து அது மாதிரி வாடகை தாயாக போகிறவங்களுக்கு 2 கருவு 3 கருவு வைக்கிறாங்க. இப்போல்லாம் 2 நார்மல் டிசிசரேஞ்ச் பண்ணி எடுக்கிறாங்க 2 குழந்தை இப்போல்லாம். இதுவரைக்கும் நீங்க எத்தனை முறை வாடகை தாயாக இருக்கீங்க? ஒரு வாட்டி தான் பாப்பேன். ஒரு வாட்டி தான் எத்தனை முறையில வந்து நீங்க வாடகை தாயாக ஆயிருக்கீங்க? சோ அந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களோட பராமரிப்பு எல்லாம் யார் பண்ண அந்த கர்ப்ப காலத்துல? எல்லாம் அவங்க டாக்டர் தான் பாத்துக்கிறாங்க, அதை பார்த்து பார்த்து செய்வாங்க. இது நம்ம நார்மல் குழந்தைக்கோ இந்த வாடகை தாய் இதுக்கோ கர்ப்ப இது பண்றதுக்கோ நம்ம நார்மலா இருக்கிறதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம வீட்டில் தண்ணி தூக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம், நம்ம டைம் சாப்பிடலாம். அவங்கெல்லாம் வந்து பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தை கர்ப்பிணியாக இருக்கீங்க, ஆனால் இந்த குழந்தை நம்மளோடது இல்லை அப்படிங்கிற உணர்வு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்டில் ஆரம்பத்தில் நம்ம தான் சுமக்குறோம், இருந்தாலும் இந்த குழந்தை நம்ம வயதில் இருக்கும்போது நம்மளது தானே யோசனை இருக்கிறோம், நாங்கள் சந்தோஷப்படுன்னு இருக்கிறோம். ஆனால் அவங்க அந்த குழந்தை வாடகை தாயப்போ அந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறப்போ அப்போ தான் யோசிக்கிறோம், நம்ம பெற்று இன்னொருத்தங்க கலை கொடுக்கறதாகுதே சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக இருக்கும். அப்புறம் எப்படி இதை வந்துமா நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பரவாயில்ல நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்க? எங்களுக்கு வீட்டில் 4 பசங்க இருக்குது, நம்ம வீட்டில் 4 பசங்க நம்ம சந்தோஷமாக பார்த்துக்குறோம், நம்ம அதுங்க நம்மளை பார்த்துக்குது. இப்போ குழந்தைலாதுங்க நிறைய பாவமாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க, டைவர்ஸ் மூலியமா போயிடுறாங்க, எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அதனால ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம கர்ப்பப்பைய தான் வாடகை கொடுத்து இருக்கிறோம், நம்ம ஒரு குழந்தைய வச்சுன்னா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனிதாபிக்கு வாழ்ந்துட்டு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே நார்மல் டெலிவரி தான், சோ இந்த குழந்தை வாடகை தாய் மூலம் பிறக்கிற குழந்தை மட்டும் சிசரின் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றாங்கல்ல மாதியே?
இது நார்மல்னா இது நம்ம ஹஸ்பண்ட் கூட இருக்கிறோம் அந்த குழந்தை வந்து நார்மலாக பிறகுது. இது வந்து கருமுட்டை தானே நம்ம வயிற்றில் சுமக்குறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி நம்ம குழந்தை வேணான்னு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தானே இந்த கருவை நம்ம வயிற்றில் சுமக்குறோம். அதனால் அது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ எப்படி ஒரு குழந்தை வந்து கர்ப்பப்பையில் முழுசாக 10 மாதம் இருக்கணும், ஆனால் இதில் 8 மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை நார்மல்னா 10 மாதம் சுமக்கலாம். இது வந்து அவங்க எல்லாம் மெடிசன்லாம் நிறைய கொடுக்குறாங்களே, ஆனால் 8 மாதத்தில் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இப்போது இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் முதல்ல அந்த ஏஜென்ட்டை நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க ஃபஸ்ட்டில் 2 லட்சரூபான்னு சொல்லி தான் கூட்டின்னு போனாங்க. அவங்க எங்களுக்கு ஏதை படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு 1.5 லட்சரூபா கையெழுத்து போட்டாங்க அக்ரிமெண்ட் பேப்பரில். அவங்க 1.5 லட்சரூபா கொடுத்துட்டாங்க. 1.5 லட்சரூபா கொடுத்துட்டோடனே நான் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு போய் அவங்க சேர வேண்டிய கடத்தை கொடுத்துட்டாங்க. குதிரோடனே சரி, இவங்க அந்த ஏஜென்ட் வந்து நம்ம வீட்டாண்டு தான் இருக்கிறாங்க, அதனால நம்ம வீட்டுக்கு போயிட்டு உடனே மீதி 50,000 இது முடிஞ்சிட்டோடனே நம்ம 50,000 ரூபா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டு அவங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க தரல, டாக்டரும் அவங்களும் ஏஜென்ட்டு பிரிச்சின்னுக்கிறாங்க அந்த 50,000. அப்புறம் சரி, நாங்கள் அந்த சூழ்நிலை நம்ம கடை பிரிச்சனை ஓஞ்சா போதும் பரவாயில்ல சொல்லிட்டு நாங்கள் அதை இது விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் எனக்கு இது மாதிரி கேட்டோம், இந்த மாதிரி கேட்டோம், இது மாதிரி வயிற்று வலி உடம்பு சரியாது ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஒரு மாதமாக ஏந்துக்க முடியாத இந்த இது பண்ணால அவங்க கிட்டே போய் கேட்டேன்னாம்மா இந்த மாதிரி 50,000 ரூபா தரணும் தருவே இல்லையே சொல்லிட்டு கேட்டது. இல்லைம்மா இட்டுன்னு போய் நாங்கள் விட்டலை, டாக்டரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துக்கினாங்கம்மா, அது சொல்லலம்மா, நீங்கள் ஆரம்பத்துலேயே 2 லட்சரூபான்னு சொல்லி தானே நம்ம இது பண்ணீங்க சொல்லிட்டு அவங்கள சொல்லுவாங்க, நீங்கள் 2 லட்சரூபா சொல்லிட்டு 1.5 கையெழுத்து பாருமா, 1.5 லட்சரூபாய்க்கு தான் போட்டுக்கிறீங்க சொல்லிட்டு அவங்க அந்த பேப்பரை காட்டினாங்க. அப்போ நீங்கள் கேட்கும் போது கேட்டுட்டாலம்மா எனக்கு, நீங்கள் பேசும்போது வாய் வார்த்தையாக 2 லட்சம்னு சொன்னீங்க, ஆனால் அதான் 2 லட்சரூபான்னு சொல்லிட்டு அவங்க ஏஜென்ட்டுனா நாங்கள்னா சும்மாவும் வாங்கிட்டு போய் விடுமோ, எங்களுக்கு 10 ரூபா கடிக்கணும் தானே நாங்கள் இட்டுன்னு போய் விடுறோம், நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா எப்படிம்மா சொல்லிட்டாங்களா அவங்க தான். சரிம்மா, இப்போது அதே ஏஜென்ட்டு திருப்பி உங்கள் ஏரியாலேயே நிறைய பேருக்கு வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து விஷயம் பேசினார் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்போ அந்த பெண்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லாலே, அவர் இந்த மாதிரி என்ன பேசிட்டு இந்த மாதிரி பேசணும் சொன்னோம். இப்போ அதான் சொல்கிறேம்மா, இப்போல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் என்ன உடையா எல்லாம் உஷாராகிறாங்க. இப்போல்லாம் இப்போல்லாம் வந்து 1-2 லட்சரூபாய்க்கெல்லாம் பொருள், இப்போல்லாம் 2 கரு மூட்டை வைக்கிறதுனால 3 கரு மூட்டை வைக்கிறதுனால இப்போ ஒரு பாப்பாக்கு 3 லட்சரூபா, 2 பாப்பாக்கு 6 லட்சரூபா வாங்குறாங்க. இப்போ இருக்கிற ரெண்டு குழந்தைய சுமக்குறாங்க, 6 லட்சரூபா வாங்குறாங்க. இப்போ அக்ரிமெண்ட்ல அப்படிதான் கையெழுத்து போட்டு இப்போ மருத்துவருக்கும் தெரியும் அவங்க 2 குழந்தைதான் செலுத்த போறாங்க அப்படின்னு சுமக்குற அந்த வாடகை தாய்க்கு தெரியும் 2 குழந்தைதான் சுமக்க போறோம் அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. ஒரே நேரத்துல சிசேரியன் பண்ணி இந்த குழந்தைய வெளியே எடுத்துறது அப்படிங்கிற முறைக்கு இது வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க்மா? இப்போ நம்மளுக்கு இயற்கையாவே 2 குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இது ஆப்ரேஷன் மூலமா எடுக்கிறதுனால அவங்க அதான் இதுக்கெல்லாம் இப்போ கடன் தொல்லை, ஒருத்தவங்களுக்கு கடன் தொல்லை நிறைய பிரச்சனை இருக்கும், அதுக்கு ஒத்துக்கின்னு போறதால போறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை. அப்போ எங்களுக்கு தெரியாது இது, அப்போல்லாம் 1 கரு இது போங்க, இப்போல்லாம் வந்து 2-3 வைக்கிறாங்க. அது ஏன்னு கேட்டால் 2-3னா ஒன்று நல்லா இருக்குமா, ஒன்று நல்லா இருக்காதான் எப்படின்னு கேட்டால் பாதியிலே ஊனமாக ஆகிடுமா, மூளை வளர்ச்சி இல்லாத இருக்குமா, அந்த மாதிரி இருக்கிறப்போ அது எதனா ஒன்று. அதனால 3-4 வச்சாங்கன்னா 2 கரெக்டாக போய் அந்த கர்ப்பப்பையில் சேர்ந்துருமா, 2 சேராதான் அதை எடுத்துருவாங்களாம். இது எது போய் கர்ப்பப்பையில் பிடிக்குதோ அது 2 அப்படியே விட்டுருவாங்களாம், 1-2 அப்படியே விட்டுருவாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு 2 குழந்தையும் பிறந்திருக்கு வாடகை தாய் மூலம், சோ அதை செலுத்தி அந்த 2 குழந்தைகளுமே இதா இருக்கு. ஆமா, சோ மேக்ஸிமம் 2 குழந்தைதான் நாம வாடகை. ஆமா, இப்ப இருக்கிற சூழ்நிலை 2 கருதான் இப்போதைக்கு. அப்பெல்லாம் வந்து தெரியாது நிறைய பேருக்கு. அதே மாதிரி ஒரு எங்க இதுல எல்லாம் நாங்க வாடகை தாயா இருக்கும் போதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலே தான் தங்கணும். இது அதை 4 மாசம் வரைக்கும் வீட்டுல இருப்போம். இந்த வயிறு தெரியாத போது 4 மாசம் ஏன்னு கேட்டா பாக்குறவங்க என்ன தப்பா சொல்ல போறாங்க, ஒரு சின்ன சண்டையா இருந்தா கூட என்ன சொல்லுவாங்க, நாங்கன்னா போய் இன்னொருத்தரும் கல்யாணம் நாங்க போய் குழந்தை பெத்து கொடுத்துட்டு வந்தோம் சொல்லிட்டு தப்பு தப்பா பேசுவாங்க. சண்டையில பசங்க சண்டையில ஒரு தண்ணி சண்டையில எல்லாம் பேசுவாங்க. இப்ப எல்லாம் வந்து அது மாதிரி கிடையாது. நம்ம அந்த 8 மாசம் வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கலாம், வீட்லயே இருக்கலாம்,
மாசம் மாசம் 5000 ரூபாய் அவங்க படி கொடுத்துருவாங்க சாப்பாடு. அவங்க எங்கேயும் வேலை வெட்டிக்கு போக முடியாது இல்ல, அதனால அவங்க வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருவாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை. அப்பெல்லாம் எங்களுக்கு 3000 ரூபாய் தருவாங்க, அதையும் புடிச்சுக்குவாங்க. அதான் இது அந்த 50000 ரூபாய் சொன்னா அதுலயே புடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்க. மாசம் மாசம் 3000 ரூபாய் தருவாங்க, அந்த 8 மாசத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அதெல்லாம் கணக்கு சேர்த்து புடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஏரியால உங்க ஏரியால இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி அந்த ஏஜென்ட் வந்து விஷயம் பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய பெண்கள்கிட்ட போய் வாலண்டரியா கேக்குறாரு, அதாவது அவங்களா போய் கேட்டுட்டு நீங்க இதை பண்றீங்களா, அவங்களுக்கு பண தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களே வந்து இப்ப குடும்பம் ஏன்னு கேட்டா, நம்ம ஒரு ஏரியான்னு ஒண்ணு இருந்தா அதுல எவ்வளவு சண்டைங்க சச்சிருங்க இருக்கும். இப்ப அவங்க நம்ம வீட்டாண்ட நான் இருக்கிறேன்னா, இப்ப அவங்க வீட்டுல என்ன சண்டை நடக்குறது, அங்க பக்கத்துல சண்டை நடக்குது தெரியல, எதனால சண்டை வருது எது போய், அப்ப வந்து அவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளா வந்து மா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கேள்விப்படுறோம். என்னன்னா வந்து எல்லாருக்கும் வறுமை இருக்கதான் செய்யுது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பணத்தையும் இருக்கும்போது பணத்தோட ஆசை காட்டி இதை மாதிரி நிறைய பொண்ணுங்களை வந்து வாடகை தாயா நிறைய ஊருங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்க ஏஜென்ட்ஸ் அப்படின்னு. ஸோ நீங்க அந்த மாதிரி கதைகள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளியூருக்கெல்லாம் ஐட்டுன்னு போய் அவங்க அங்கேயே தங்க வச்சு நிறைய கொடுமாலையும் பார்த்துருக்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அது மாதிரி இல்லை, நாங்கள் எங்கே இங்கே சென்னையில தான் நாங்கள் வாடகை தாயாக. நீங்கள் அந்த மாதிரி கதைகளை கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். இது மாதிரி வாடகை தாயாக போயிட்டு அங்கேயே தங்க வச்சு சித்திரவதை படுத்துறது அதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறேன் நான். சித்திரவதை படுத்துறதுன்னா எந்த வகையிலமா? இது அதை அந்த குழந்தை பேத்து தரம் சொல்லிட்டு அவங்களுக்கு துட்டு கொடுக்காத, சாப்பாடு போடாத, ரொம்ப இதுவாகி அது மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. ஒருத்தவங்க சாப்பாடே இல்லாத ஓடி அனுப்பிட்டுக்கிறாங்க, சொல்லக்கூடாது. அந்த மாதிரி போயிட்டு, ஆமா போயிட்டாங்களாம். அவங்க கருவை வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ரெண்டு நாள் சாப்பாடே கொடுக்காத அவங்க இது மாதிரி ஆயிட்டு, இது மாதிரி எங்களுக்கு கஷ்டமாகுதுமா, நாங்கள் வந்தால் இது மாதிரி கருவை சோம வச்சுட்டு இது மாதிரி சாப்பாடே போடாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டு அவங்க வந்துக்கிறாங்க. எங்க காசே வானா சொல்லிட்டு அப்புறம் இங்கே இருக்கிறவங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு போன் பண்ணி அவங்க காசு எது அந்த போன் மூலியமா அமிச்சு அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. நம்பிட்டாண்ட இப்போ அந்த அவங்க கர்ப்பகாலம் பாதியில இருக்காங்க இல்லம்மா, அப்ப அந்த குழந்தை யாருக்கு சேரும்? அது அவள் தான் இது பண்ணிட்டு வர்றாங்க, கழிச்சிட்டுக்கிறாங்க அவங்க. கழிச்சு சாப்பாடு கொஞ்சம் அவங்க எங்கயோ போயிட்டுக்கிறாங்க. இவங்க சாப்பாடு இப்ப கேட்டு கேட்டு பாத்துட்டு அவங்களே சண்டை போட்டுன்னு வந்துட்டுக்கிறாங்க. வந்து வீட்டுல வந்து ஏதோ வாங்கி சாப்பிட்டு இதுவாக்கிட்டுக்கிறாங்க. அவங்களை கூட்டிட்டு போனது எந்த ஹாஸ்பிடல்மா? இப்போ வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுதான் வெளியூருக்கு போறாங்கல்ல, அதனால சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு இது வந்து இருக்குமா இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த வாடகை தாய்? இப்போ நீங்க வந்து 10 வருஷம் முன்னாடி கேட்டீங்க, ஒரு சில பேர் தான் இருந்தது, நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க வாடகை தாயா போய் குழந்தை பேத்து குத்துட்டு வராங்க. ரெண்டு குழந்தை மூணு குழந்தை அப்படியெல்லாம் பேத்து குத்துட்டு வராங்க. இப்போ பேத்து குத்துட்டு வராங்க, ஒரே பிரசவத்துல பேத்து குத்துட்டு எல்லாம் இருக்கிறாங்க எங்கிட்ட. அவங்க அங்கேயே தங்கி ஹாஸ்பிட்டலயே தங்கி பேத்து குத்துட்டு காசு வாங்கின்னு வரவங்க இருக்கிறாங்க. ஆனா வந்து சட்டத்துல வந்து தெளிவா சொல்லுது இல்லையம்மா, ஒருத்தவங்க ஒரு தடவை தான் வந்து வாடகை தாயா இருக்க முடியும். ஆமா, ஒரு வாட்டி தான். அதான் நம்ம அதுக்கு முன்னெல்லாம் ஒரு வாட்டி தான் வாடகை தாயா இருக்க முடியும் சொல்லிட்டு இருந்துச்சு. இப்பதான் ஒரு பிரசவத்தை ஒரே இதுலயே ரெண்டு கருவு மூணு கருவு வைக்கிறாங்களே, அப்ப எப்படி மூணாவது ரெண்டாவது வாட்டி போக முடியும்? போக முடியாது, ஒரே வாட்டி தானே, அதனால ரெண்டு கருவா வச்சிடுறாங்க இப்போதைக்கு. அதாவது அந்த வாடகை தாயா இருக்கிறவங்களுக்கு ரெண்டு கருவு வந்து அடுத்தது கூட முடியாதுல, அதனால ரெண்டு கருவா வச்சு ரெண்டு இது பண்ணிக்கிறாங்க. எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் வாடகை தாயா இது? இப்போனா இப்ப எனக்கு ஒரு 20 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு பசங்களா பிறந்தே ஒரு அதான் ஒரு 25 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் போலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போக முடியாது. இப்போ வந்து சொன்னீங்கல்லம்மா வந்து ரெண்டு குழந்தை இல்ல ரெண்டுக்கு மேல மூணு குழந்தைங்க கூட வாடகை தாய் வந்து பெத்து எடுக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்ல
இந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படிங்கிறதும் கேள்விக்குறி. அதை பெற்றெடுக்கிற அந்த வாடகை தாய்க்கும் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கேட்ட அந்த மாதிரியான கதைகள் என்ன? அந்த வாடகை தாயாக இருக்கிறோம் ஃபஸ்ட்டில் அந்த குழந்தைய நார்மலாக போகிறதுக்கு வந்து நம்ம இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளோ எதுவுமே நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போ அந்த வாடகை தாயை அவங்க நம்மளை இது பண்ணுறாங்களே, அவங்க கருவை நம்ம சுமக்கிறால அவங்க தான் அந்த குழந்தைக்கேற்ற ஹெல்தியான பொருளெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, அதை தான் நம்ம சாப்பிடணும். அந்த அந்த 8 மாதத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற அவங்க தான் அந்த இதுவெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குவோம். இப்போ சப்போஸ் என்னன்னா அந்த கருவை எடுத்துட்டோனையும் அதுக்கப்புறம் தான் நம்ம வலி, அது நம்ம வலி. இப்போ அந்த கருவு இருக்கிற மட்டும் எல்லாமே அவங்க செலவு தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணின பிறகும் அந்த குழந்தை பிறந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை பிறந்தது ஆரோக்கியமாக இல்லை, உங்களுக்கு நிலையை தெரியப்படுத்துவாங்களா அந்த குழந்தை நல்லா இருக்கு? சொல்ல மாட்டாங்க எதுவுமே. அந்த குழந்தைய பத்தி அந்த குழந்தை பத்தியே நம்ம கிட்ட எதுவுமே மூச்சே விட மாட்டாங்க. அதான் சொல்றேன், பொண்ணா பையனா அது அந்த எப்ப தூக்கின்னு போறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம எழுந்து பார்க்கும் போது நம்ம மட்டும்தான் இருப்போம், அந்த குழந்தை இருக்காது. எந்த ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே இருக்காது, அவங்க எப்ப எத்துன்னு போறாங்கன்னு கூட தெரியாது. ஸோ நீங்க உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி முழிச்ச பிறகு நீங்க அந்த நிலைமை எப்படி கையா எப்படி யோசிச்சு பாத்தீங்க, என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்க? நிறைய ஃபீல் பண்ணேன், நம்ம இந்த இத்தனை மனசு சுமந்து அந்த குழந்தைய கண்ணால் கூட பார்க்க முடியலையே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பக்கம் மனசை தேத்திவேன், சி போ நம்ம 4 பசங்க வச்சுன்னுக்கிறோம், நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருப்போம், குழந்தை இல்லாதவங்க அவங்க எவ்வளோ கஷ்டம் இருப்பாங்க கூட, அந்த குழந்தைய வச்சு நான் சந்தோஷமா இருக்கணும்னு நான் யோசிப்பேன். என்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதான் யோசிப்பேன். என்னதான் நம்ம சொல்லி நம்மள 1000 சமாதானப்படுத்தினாலும் திடீர்னு ஆமா அந்த குழந்தை பெத்துட்டு என் வயித்துல இத்தனால நான் சுமந்து அந்த குழந்தை அந்த ஃபீலிங் இருக்கும், இருந்தாலும் மனசை தேத்திக்குவோம் நாங்க என்ன பண்றது. சரி இப்போ அந்த பசங்களை சின்ன சின்ன பசங்களை பார்க்கும் போது அதெல்லாம் ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். இந்த குழந்தை இவ்வளோ பெருசாகிட்டு இருக்குமா, இந்த கலரில் இருக்குமா, பொண்ணாக இருக்குமா, பையனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு அது மாதிரி சின்ன பசங்களை பார்க்கும் போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். எப்போது இந்த உணர்வு ரொம்ப மேலோங்கி நான் அந்த குழந்தைய பார்த்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் யோசிப்பேன். அந்த குழந்தைய எப்பயாச்சும் எங்கன்னா பார்த்தா இதுதான் உங்க குழந்தைன்னு சொல்லுவாங்களா சொல்லிட்டு யோசிப்பேன். அப்புறம் ஒரு பக்கம் என்னன்னு யோசிப்பேன், அந்த குழந்தைய சப்போஸ் நம்ம பார்த்துட்டு அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லிட்டு அதை பத்தி யோசிப்போம். நம்ம குழந்தைல தானே அவங்க வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க, நம்ம தானே விருப்பப்பட்டு அவங்களுக்கு பெற்று கொடுத்தோம், இப்போ நம்ம அந்த குழந்தைய போய் நம்ம என்ன உரிமை கொண்டாடுதுன்னு சொல்லிட்டு யோசிப்போம். குடும்பத்துக்காக இந்த விஷயம் வந்து பெரிய தியாகம் தான். நீங்க வந்து பணத்துக்காக பண்ணினாலும் இல்ல, இதுவும் இதுலயும் ஒரு தாய்மை இருக்கும், இதுலயும் பல அர்ப்பணிப்புகள் இருக்கும். அப்போ நீங்க இந்த விஷயம் வந்து குடும்பம் வந்து இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? கூட பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, வீட்டுக்கார் எல்லாம் எல்லாருமே நம்மளோட கடனை சமாளிக்க தான் அம்மா இந்த மாதிரி பண்றாங்க, இந்த விஷயம் போனா நம்ம குடும்பத்துல ஒரு அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க, நம்மள தப்பா நினைப்பாங்க சொல்லிதான் யோசிப்பாங்க. நம்ம பசங்க போய் இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை பெற்று கொடுத்தா தப்பா நினைப்பாங்க, எங்க வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு, அது நம்ம வந்து புரிய வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது மாதிரி வாடகை தாயா இருந்தோம் அது 5 வருஷம் தான் ஆகுது, ஒரு 12 வயசு குழந்தைக்கு அதே மாதிரி தான் கிட்னி கொடுக்க போன பார்த்தோன்னே மனசு கஷ்டமாயிடுச்சு. அந்த பையன் அந்த நேரம் தூங்கினே இருப்பான், ஒரு 12 வயசு குழந்தை எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன நான் கேட்டேன், நான் இது மாதிரி அந்த பையனுக்கு கிட்னியில பணக்கார அவங்க வீட்டில் கொடுக்கணும்னா எப்படி வேணாலும் கொடுத்துரு, அவங்க வீட்டில் 5 அக்கா தங்கச்சி வேணா வருகிறாங்க, மனசு கேட்கல. அப்புறம் நான் சரி சொல்லிட்டு அந்த கிட்னி டோனராவும் இருக்கீங்க நீங்க, கிட்னி டோனர் பண்ணிருக்கீங்க, கொடுத்துருக்கிறேன். அந்த பையனை பார்த்தவரை மனசு கஷ்டமாயிடுச்சு. அவங்கள கேட்டு அவங்க அம்மா என்னக்கான்னு கேட்டதுக்கு, அந்த பையனுக்கு கிட்னி ஃபெயிலர்மா, எங்கள் கிட்னியெல்லாம் செட் ஆகலாமா சொல்லிட்டு சொன்னாங்க. பாரு அப்புறம் சரி சொல்லிட்டு அதையே வந்து எங்கள் வீட்டில் சொன்னேன், இதுமாரி 12 வயசு குழந்தடா எங்கள் பையங்களை, 12 வயசு குழந்தடா அந்த பையன் செத்துருவானா, நம்ம செத்தா மண் தானா துண்ணு போகுது, நான் செத்து போயிட்டேனா, ஒரு குழந்தை நான் செத்தா கூட அந்த குழந்தை உயிர் வாங்கின்னு இருக்கல, அன்றைக்கி பேர் சொல்லலாம் சொல்லிட்டு எங்கள் பையங்களை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் என் கிட்னி அந்த பையனுக்கு கொடுத்தேன். அப்போ உறந்துச்சு, இந்த 5 வருஷம் தான். அது வந்து நான் எதுவுமே நினைக்கல, ஆனா நிறைய உடம்பு வலி எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குதுமா சொல்ல முடியல. சரி போ அந்த குழந்தை இந்த கிட்னி விஷயமும் இந்த வாடகை தாய் மாதிரி தானம்மா, நீங்க அது
அவங்க உங்களுக்கு ஏதாவது திருப்பி செலுத்தினாங்களா பணம் கொடுத்தாங்க? ஆ, 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க கிட்னி குத்துதுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா உங்களுக்கு அதை பத்தின எல்லா விழிப்புணர்வும் இருந்துச்சா? நம்மளுக்கு கொடுத்துச்சு, நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்களுக்குலாம் எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம சமாளிக்கணும். ஆமா, இப்ப நம்ம அந்த பையன் நல்லா இருக்குன்னா நம்ம செஞ்சோம், அதுல இர வேலையும் வேதனையா நான் தான் பண்ணேன். அப்ப அந்த பையங்களை பையனை நான் கிட்னி குத்த நான் துடு தர திரும்பி கொடுனா கேட்க முடியும். அந்த குழந்தை நல்லா இருக்கான்னு தான் நம்ம கொடுத்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு போறேல, அதனால அவங்கள பாப்பேன். நான் பார்த்து சரி நான் தரேன், நான் தரேன்க்கா அந்த பையனுக்கு சொல்லிட்டு அவங்க காலிலேயே விழுந்தாங்க. என் புள்ள உயிரை வாய வச்சுமா சொல்லிட்டு காலில் விழுந்தாங்க. மனசு கஷ்டமாயிடுச்சு, எனக்கு ஆழன்னா சொல்ல முடியல. சரி நான் தரேக்கா சொல்லிட்டு என் குரூப்பா அந்த பையன் ரெண்டு பேர் ரத்தத்தையும் ஒன்னா எடுத்து செக் பண்ணி அதுக்கப்புறம் நான் அந்த பையனை தர. நீங்க இந்த குழந்தைய பார்க்க முடிஞ்சிச்சு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் எல்லாம் வந்து எப்படி? பாக்கல, இன்னும் இது வரைக்கும் பாக்கல. இதுலயும் இந்த காண்டாக்ட் பண்ணி நீங்க கிட்னி டொனேட் பண்ணாலும் அந்த அன்னைக்கு பார்த்தேன் பாரு அந்த பையனை, அவ்வளவுதான். அதே மாதிரி நான் ஒரு 10 நாள் இருந்தேன், அந்த பையன் 5 நாள் இருந்தான். அதுதான் அந்த பையனை அந்த எதிர்க்க ஒரு 2 நாள் பார்த்தேன். அதுதான் அதான் அவங்க எங்கிறாங்க, நாங்க எங்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க போன் நம்பர் கூட கிடையாது. அந்த பேர் தான் இருக்கு. இல்லன்னு சொன்னாங்கன்னா தரேன்னு சொல்லிட்டு நான் போய் கொடுத்துட்டேன். பசங்க என்னைக்காவது உங்ககிட்ட உணர்ந்து ஒரு எமோஷனலா அந்த டைம் பேசியிருக்காங்களாம்மா, நீ நாங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக ரத்த தானமும் பண்ணீங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத இது வாழ்வோம். ஆமா, நீ குத்துட்டு செத்துற போறியாங்களை விட்டுட்டு சொல்லிட்டு பசங்க ஒரு மாதிரி அழுவாங்க. இனிமேல் செய்யாதம்மா, நாங்க தான் வளர்ந்துட்டல, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு. இப்ப குழந்தை பிறந்த பிறகு வந்து அதுக்கு தாய்ப்பால் ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லம்மா. சோ உங்களை அதுக்கு அனுமதிச்சாங்களா அந்த குழந்தை? அதான் நமக்கு அனுமதிச்சு பாக்குதுதான் குழந்தை. அப்புறம் எப்படி நம்ம தாய்ப்பால் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா தாய்ப்பால் கொடுக்கலாம். அதான் அவங்க ஆபரேஷன் பண்ண உடனே கண்ணு மூச்சு பாக்குதாலே குழந்தை இருக்கு, அதுல ஊசி போட்டுருவாங்க. அதுக்கு அந்த பால் சுரக்காத அளவுக்கு அந்த இது இல்லாத அளவுக்கு ஊசி போட்டு அமைச்சிடுறாங்க. அதை 10 நாள் வச்சுன்னுக்குறாங்கப்பா நம்மள அந்த ஹாஸ்பிட்டல்ல. இந்த ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தானே எடுக்கிறாங்க, 10 நாள் அந்த ஹாஸ்பிட்டல்லயே இருக்கணும். அதுக்கேத்த நம்ம உடம்புக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே பாத்துக்கிறாங்க. பாத்துக்கின்னு வீட்டுக்கு நல்ல மாதிரியே அமைச்சிடுறாங்க. சோ இப்போ வந்துமா, இப்போ உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு நிர்ணயம் இருக்கு. இந்த நிர்ணயத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யாராவது பணம் வாங்கியிருக்கத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் இது மாதிரி தாசியதான் வாங்கிருக்கிறாங்கன்னு கேள்விப்படுகிறேன். ஆனா கம்மியா வாங்குறாங்க, 3 லட்சம் ரூபாய் வரைக்கும், 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. இப்போதைக்கு அது இல்லாத வர வீடெல்லாம் வர வாங்கி தராங்க. எங்க வீட்டால இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துக்கிறாங்க, பைக் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அதை பார்த்து எங்களுக்கு போறா அப்படின்னு ஆகுது. நம்ம ஏன்டா இப்ப போய் குழந்தை பேத்து கொடுக்குற போயிடுமே, 10 வருஷத்துக்கு முன்னே பேத்து கொடுத்துருவாங்க யோசிக்குதாங்க. உங்களுக்கு பெத்து கொடுக்குற அந்த குழந்தைக்கு இவ்வளவு விஷயம் வந்தா ஏஜென்ட்க்கு எவ்வளவுமா போகும்? இல்ல ஏஜென்ட தாண்டி வேற என்ன? எங்களுக்கே ஒரு 2 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய், இப்போதைக்கு 3 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய் வருதுன்னா அப்ப அவங்க அதோடைய தாசியா தானே வாங்கியிருப்பாங்க. இதுல டாக்டர் நிறைய வாங்கியிருப்பாங்க, ஏஜென்ட்டுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. அது தாண்டி 2 பேரை தாண்டி தானே எங்களுக்கு 3வது வருது. எங்க அதோடய எங்களுக்கு கூட அவங்களுக்கு தான் தாசியா எடுத்துருங்க. சென்னையில இந்த மாதிரி எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு? நிறைய பல ஹாஸ்பிட்டல் தான் எங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் நிறைய இடத்துல இது மாதிரி ஆயிடுச்சு. பேரம் பேசுறது நடக்குமா? எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு பாருங்க. அதெல்லாம் கேட்க முடியாது. அவங்க தான் பாரம்பரியத்திலேயே சொல்லி தானே கூட்டுன்னு போறாங்க. இவ்வளவு காசு தான் சொல்லிட்டு இப்ப என்ன அந்த ஏஜென்ட்டும் அவங்கள டாக்டர் தான் பேசிக்குவாங்க. இப்ப ஏஜென்ட் தானே நம்மள கூடுவாங்க. இவ்வ
அப்புறம் அதுக்கு எந்த வாடகத்தாய் வந்து அவைலபிளா இருக்காங்களோ, யாரு கரெக்டா ஃபிட் ஆகுதோ அவங்களை கூப்பிட்டுப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இது மாதிரி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, போன உடனே இந்த அவங்க பார்ப்பாங்க, டாக்டர் பார்ப்பாங்க, இந்த இவங்க ஏஜென்ட் இட்னு போறாங்கல்ல, இம்மா இவங்க வாடகை தாய் இவங்க பாருமா சொல்லிட்டு இட்னு போய் காமிச்சாங்கன்னா அவங்க நம்மளை வெயிட் போடுவாங்க, வெயிட்டு பார்ப்பாங்க, ஹைட்டு பார்ப்பாங்க, கலருங்கெல்லாம் பார்ப்பாங்க, இவங்க இதுவா இருக்கிறாங்களா சொல்லிட்டு. அப்ப பாத்துட்டே இவங்க கலர் ஏமாச்சு தெரியல, கலர் எல்லாம் பார்ப்பாங்க, சோப்பாக்குறாங்களா கருப்பாக்குறாங்களா,
அவங்க சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்தனா கருப்பாக்குறவங்க எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கலரா தான் எடுத்துவாங்க. சோ கலரா கலரா இல்ல, இந்த வாடகை தாய்க்கும் சில இது இருக்கு. ஆமா, போட்டா கலரா இருக்கணும், அழகா இருக்கணும். போட்டா பூச்சிக்குவாங்க, போட்டா பூச்சி அவங்க கிட்ட காமிப்பாங்க பழகு, ஏஜென்ட் கலர் அந்த இவங்க வாங்குறவங்க கலர் காமிப்பாங்க பழகுது. அவங்க பார்த்து ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் பார்த்து போட்டா பூச்சி அவங்க கிட்ட காமிச்சா அவங்க எது இது பண்றாங்களோ அவங்க ஹைட்டு வெயிட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க போட்டோ இது பண்ணி அவங்க கிட்ட அமிச்சாங்கன்னா அவங்க பாப்பா அவங்களை பார்த்துட்டு யார் இதில் இதுவாகிறாங்களோ அவங்கள கேட்பாங்க பொழுது அப்போ அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வருவாங்களே, அப்போ ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிடுவாங்க, வாங்கம்மா அப்படின்னா அப்போ அவங்க கிட்ட டாக்டர்கள். கர்ப்பமாக இருக்கிற நீங்கள் அந்த பீரியடில் வந்து சொன்னீங்கல்ல ஹாஸ்பிட்டல்லே நான் தங்கிடுவேன் 10 மாதம் அப்படின்னு, அந்த சுச்சுவேஷனில் உங்கள் வீட்லேருந்து யாராவது அந்தவங்களை வந்து பார்த்துருக்காங்களா? உங்களுக்கு பார்க்கணுங்கிற ஆசை இருக்குமா? பெத்த பிள்ளைங்களை இல்லை வீட்டுக்காரரை பார்க்கணும்னு ஆசை இருந்திருக்கா? இல்லை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். எங்கள் பசங்களை ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்ப்பார், வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவார். பேசிட்டு அது எப்படி பார்ப்பாருன்னா இந்தமாரி ஜன்னலுங்க நம்ம ஜெயிலெல்லாம் ஜன்னல் வச்சுருப்பாங்கள்ல, அதுமாரி அவங்க இன்னாண்ட அவங்க அண்ணாண்ட நின்று அந்த மாதிரி பேசலாம். பேசிட்டு பசங்களை கேட்டேன்னு சொல்லி அப்புறம் போய் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணுவோம், பேசுவோம். இப்போல்லாம் வந்து வீட்லேயே இருக்கலாம். நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டுன்னு வந்துட்டு வீட்டில் நம்ம ஜனத்தும் கூட நம்ம வீட்டுக்காரர் கூட பேசலாம், பசங்க கூட பேசலாம், நம்ம மக்கள் மனசாளுக்கால உள்ளவே பேசலாம், வெளியவே வந்து உக்காரலாம். இந்த மாதிரி அந்த தருணம் எப்படி இருந்தது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க கர்ப்பமா இருக்கீங்க, உங்களுடைய வயிற்றுல அந்த குழந்தை இருக்கு, அப்போ உங்க வீட்டுக்காரர் உங்களை வந்து பார்க்கும் போது என்ன சொன்னாரு? அந்த தருணம் நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? எங்க வீட்டுக்காரு எதுவுமே சொல்ல, ஏதாவது இது மற்றவங்க நம்ம குழந்தைங்க மற்ற குழந்தைங்க நிறைய வித்தியாசம் இல்லை, அவங்ககிட்ட புரிய வச்சு தானே பார்ப்போம். இப்போ தண்ணி பிடிக்க போற இடத்துல எங்க சண்டையில இருந்து சொல்லி காமிச்சிருவாங்க, சண்டை போட்டுற போது இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க அப்படின்னு, உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு? நடந்திருக்கு. பசங்க சண்டையில தான் நாங்க போய் நான் இன்னொருத்தக்கார குழந்தை பேத்தா கொத்துட்டு வந்தோம்னு கேட்டுக்கிறாங்க எங்களை. அந்த சமயம் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. நம்ம கடை பிடிச்சி போய் போனா இவங்க போய் தப்பா பேசுறாங்களே, அவங்க வந்து புரியாத பேசிட்டாங்க. இன்னொருத்தங்க கலை போய் 10 குழந்தை பேத்துட்டு வந்தேன் நினைச்சிங்க நாங்க, அது இப்போ அவங்களுக்கு தெரியாது. அப்பெல்லாம் தெரியாது தானே, இதான் ஃபர்ஸ்ட் இது, அதனால தெரியாது. அதுக்கப்புறம் அந்த வாடகை தாயா பெத்து குத்துறவுடனே அவங்க கிட்ட வந்து அந்த சண்டை போட்டவங்களே எங்ககிட்ட வந்து பேசுவோம், அவங்க கிட்ட புரிய வச்சு அவங்களே ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டாங்க. போ